ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். எஸ்ஜிஎஸ்வி கிச்சன். ஹலோ, இன்றைக்கி நம்ம சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சேப்பக்கிழங்கு 1/2 கிலோ, தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், புளிக்கரிச்சல், உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்பு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் கடுகும் வெந்தயம் போட்டு அது நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே விடுங்க. வதக்கணுக்கு ஒரு 5-6 பூண்டு பள்ளம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா பாதி வெங்காயம் போட்டு நம்ம நிறைக்கி போட்டு வதக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதக்கினதும் இதில் எடுத்து வச்சிருக்கிற சேப்பக்கிழங்கை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த சேப்பக்கிழங்கு அப்படியே நம்ம குழம்புல போட சொல்ல அதோடய வழுவழுப்பெல்லாம் குழம்புக்கு எடுத்துரும். அதனால் நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். சேப்பக்கிழங்கு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். சேப்பக்கிழங்கு நல்லா வதக்குனதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா கழுவி விட்டுடலாம். அந்த மசாலாவெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்த உடனே அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா ஊற ஒதுங்கி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா ஒதுங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பாதி புளிக்கரிசல் எடுத்து முதலே மசாலாவில் போட்டு நம்ம பண்ணிக்கோ, மிச்ச புளிக்கரிசலை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம பாதி உப்பு போட்டதுனால மிச்சம் எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூளையும் போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. காயெல்லாம் நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு போட்டதுனால அது நல்லா இப்போ நல்லா மசாலாவில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம்.